சேனல் ஏபி பிரைடல் ஃப்ளார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பார்ட்டி கோட் ஃப்ளார் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்குயர்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலரான கிறிஸ்டல் பீட் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கோல்டில் சின்னது ஒன்று, ஒரு நீல வாக்கில் ஒரு பெருசு ஒன்று எடுத்திருக்கேன். தென் ரெட் கலர் பேபி ரிப்பன், அப்புறம் ஒரு சாட்டன் ரிப்பன், அப்புறம் போலன்ஸ், க்ரீன் டேப், க்ளூ, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீடிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த கோல்டு இந்த கிறிஸ்டல் பால்ஸ் வச்சு தான் நம்ம அந்த பீடிங் ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி நான் அந்த பீடிங் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஒரு 4 பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேபி ரிமல்ல எப்படி ஒரு சின்ன பட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேசிக் ஃப்ளார் தான், குட்டி குட்டி பட். ஏன்னா கோட் ஃப்ளார்னால கொஞ்சம் பெருசாக வைக்காமல் நான் ரிப்பனில் சின்ன பட்டாக வைக்கிறேன். பாருங்கள், சைஸ் பாருங்கள், குட்டியாக இருக்கும். அவ்வளோதான், இது ஒரு 1 மினிட் ஃப்ளார் தான். இதை நம்ம இந்த நைலான் த்ரெட் வச்சு நல்லா டை பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 6-7 பட் கிட்ட நான் ரெடி பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக ஃப்ளார்ஸ் இருக்கும் போது அந்த கோட் ஃப்ளாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளார்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃப்ளார்க்கு ஒரு லீஃப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு க்ரீன் சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 5 ஸ்டிப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை இப்போது இந்த லீஃப் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த 5 ரிப்பனையும் நம்ம லீஃப் ஷேப்புக்கு கட் பண்ணிடலாம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா, பேக் சைடில் இந்த மாதிரி லைட்டர் நம்ம பண்ணோன்னா அது அப்படியே பெண்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி எல்லா லீஃபையும் நம்ம அந்த மாதிரி பெண்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரோஸஸை நம்ம அந்த லீஃபில் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் அது சென்டராக வச்சு அந்த லீஃபோட நல்லா டைட் பண்ணிடணும், அவ்வளோதான். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். 2 ஃப்ளார்ஸாக நான் எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். நான் இதை எதில் அரேஞ்ச் பண்ணுறேன்னா, ஜுவல்லரி மேக்கிங் ஒயர்லேயே அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம த்ரெட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டெம் கிடைக்காது. இப்போ இதுலேயே பண்ணோன்னா நமக்கு அந்த ஸ்டெம் கிடச்சிரும். ஸோ அதனால் நான் இந்த ஒயரை யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 ஃப்ளார் ப்ளஸ் மேலே ஒரு பீடிங் கொடுத்தாச்சு.
அந்த ரெட்டுக்கும் கோல்டுக்கும் நல்ல காம்பினேஷன் இருக்குது, சூப்பராக போகுது இல்லையா? ஸோ இதே மாதிரி எல்லா ஃப்ளார்ஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சைடில் ஒரே ஒரு பொல்லன், கிளிட்டர் பொல்லன் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு 3 செட் நான் பண்ண போகிறேன். இப்போது ஸோ 3 ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு பெருசு எடுத்துக்கிறேன், பெரிய ஃப்ளார், அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்னது, அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு அடுத்த சின்னது. இப்போ இந்த 3 ஃப்ளாரையும் நல்லா சேர்த்தாப்பில் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ 3 ஃப்ளாரையும் நல்லா டைட் பண்ணியாச்சு. இதுக்கு நடுவுலையே நான் ஒன்று ஆட் பண்ண மறந்துட்டேன், அதை நான் பிக்கில் போட்டிருக்க பாருங்கள். ஒரு போலனும் ஒரு பீடிங்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா க்ரீன் டேப் போட்டுரும். க்ரீன் டேப் போட்ட பிறகு நான் அந்த ரெட் சாட்டன் ரிப்பன் இருக்கு இல்லையா, அதையே நான் வந்து ஒரு சுற்றி சுற்றி விட்டுறேன். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கோல்டு காமிச்சிருப்பேன், பட் நான் கோல்டு போடலை, ரெட்டே போட்டுட்டேன். ஸோ அந்த ஸ்டெம் நல்லா கவர் பண்ணியாச்சு. அடுத்த எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறேன்னா, நான் அதில் ஒரு சின்ன போ கட்டினா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால் ஒரு போ டை பண்ணுறேன், அதே சாட்டன் ரிப்பன் ரெட்லேயே ஒரு போ ஒன்று டை பண்ணுறேன். ஸோ அந்த போ எட்ஜஸ்லேயும் நல்லா கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. ஸோ நல்லாயிருக்கு. எனக்கு அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, இதை ஃபுல்லாக பார்க்க ஓவரால் ரெட்டாக தெரிஞ்சுதா. ஸோ அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கிறதுக்காக அந்த பூக்கு நடுவில் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன் பீடை நான் அதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ரெட்டாக இருந்தது, அது வச்ச உடனே ஒரு தனியாக ஒன்று தெரிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம கோட் ஃப்ளார் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்ட்டி கோட் ஃப்ளார் இங்கே ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.